படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு ஒரு பழமொழி இருக்கு. இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடல் என்பது ஒரு கல்வி. புராண காலத்துல இந்த கல்வி வந்து அவ்வளவு அழகா செதுக்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில ஒரு தரமான கட்டையிலையும் தரமான கூர்மையான ஒரு பொருளை வச்சுதான் செதுக்குவாங்க. எந்த அளவுக்கு செதுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு அந்த கல்வி வந்து படிக்கப்படும். சோ படிக்கும் போது அதோட உணர்ச்சியும் அதோட உள்வாங்குற சக்தியும் பார்த்துட்டு தான் ஒரு தரமான கல்வியே வளரும். அது வாழையடிய வாழையா வரும்போது, இது தலைமுறைக்கு தாண்டி வரும்போது, இந்த ஒரு கல்வி ஒரு பெரிய பொக்கிஷமா வந்து நிக்க போது. இப்போ நம்மள சுத்தி இருக்க நிறைய வளர்ச்சியில நவீன கல்வி எல்லாம் வந்துருச்சு. உதாரணத்துக்கு மெடிசன், ஏரோசைன்ஸ், மெக்காத்ரோனிக். மெக்காத்ரோனிக்ல அப்படி என்ன சிறப்பான விஷயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு டயட் டெக். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜிகா, காலேஜ் டயட்டெக் வந்து டைரக்டராக இருக்கிறேன். என்ன ப்ரோக்ராம் இந்த காலேஜ் டயட்டெக்ல நடத்துகிறோம்னா, டிப்ளமா இன் மெக்காட்ரானிக்ஸ் கீழே வந்து நம்ம அங்கீகாரம் பெற்று இந்த ப்ரோக்ராமை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மெக்காட்ரானிக்ஸில் வந்து நிறைய துறை இருக்கு. அப்படின்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பிஎல்சி, ஹைட்ராலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய துறை இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே 4.0 அதோட மெக்காட்ரானிக்ஸோட ரிலேட் பண்ணி தான் நிறைய ஃபேக்டரிஸ்லாம் இருக்கு. பர்டிகுலர்லி நிறைய வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் கேசவன், நான் தஞ்சாவூர் பேராசிரியர்லேருந்து வரேன். நான் காலேஜ் டயட்டெக்ல படிக்கிறேன். 8 மாதம் ஆச்சு, லெவல் 3 படிக்கிறேன். எஸ்பிஎம் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என் ரிசல்ட் வந்து 2 பாடம் தான் பாஸ் பண்ணேன், அதுவும் கிரெடிட் இல்லை, மெக்கல் சயின்ஸ் வந்தேன். மிக்கது எல்லாமே ஃபெயில் தான். மெக்காட்ரானிக் எனக்கு கார் வந்துச்சு, ஸோ நான் அப்ளை பண்ணேன். இந்த 8 மாதத்துக்குள்ள நான் என்னென்ன படித்தேன்னா, ஃபர்ஸ்ட் நான் முதல் இன்ஜினியரிங் ஸ்கெச்சிங் படித்தேன் ட்ராயிங்கோட. அப்புறம் நான் வந்து பிஎஸ்சி படித்தேன், அப்புறம் எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், அப்புறம் மெக்கானிக்கல். ஸோ இப்போ முடிஞ்சு இப்போ லெவல் 3 வந்து மறுபடியும் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், கொண்டியர் செய்கிறேன். கொண்டியர் செய்கிறப்ப அது முடிக்க நான் வந்து இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறேன். இந்த காலேஜ் வந்து சுபங் டிஸ்டரி, அப்படின்னா சுபங் ஏர்போர்ட் இருக்குங்களா, அங்கேருந்து ஒரு 5 தூரத்தில் தான் நம்ம காலேஜ் இருக்குது. அதே சமயத்தில் தெம்பர்லோ பகாங்லேயும் நம்மளுக்கு ஒரு காலேஜ் இருக்குது. சிஜிஎல் வந்து டிப்ளமா வந்து மனித வள அமைச்சரே கொடுக்குறாங்க. உங்களுக்கு கடன் உதவி தேவைப்படுதுன்னா பிடிபிகே பொறுப்பாடனு தப்பும் கும்பாங்கன்னு மாயறான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கவர்மெண்டோட லோன் கொடுக்குறாங்க. 100% லோன் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தச்சமயத்துக்கு வந்து 25 இந்தியன் மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்க போகிறோம். லெவல் 2 வந்து ஃப்ரீயாக செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம். 70% இங்கே வந்து நீங்கள் படிக்க போகிற ஸ்டைல் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். வெளியே உள்ள இண்டஸ்ட்ரியும் ப்ராக்டிக்கல் தான் எதிர்பார்க்குறாங்க. அதை தான் நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் லட்சுமி, நான் கோடைசிலிருந்து வரேன். நான் டயட்டெக் காலேஜில் லெவல் 3 சொல்கிறேன். என் கூட இந்த காலேஜில் 7 பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வீடு மாதிரி எடுத்துருக்காங்க, டோம் எடுத்துருக்காங்க. நாங்கள் பொம்பளை பிள்ளைங்கனால அலவுன்ஸும் கிடைக்குது. இங்கே இருக்கிற இடத்துல வந்து செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க. 10 மேலே நாங்கள் வெளியாக முடியாது. வெள்ளிக்கிழமை கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடலாம். அப்படி ஹாஸ்டலில் இருக்கிறவங்கள வந்து லெக்சரர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த காலேஜில் படிக்க பொதுவான காசு எங்கிட்ட இல்லாதனால நான் பிடிபிக்கே லோன் அப்ளை பண்ணேன். லோன் வச்சு நான் படிக்கிறேன். மெக்காத்ரானிக் தொழிலில் முக்கால்வாசி பேர் ஆண்கள் தான் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு நம்ம வீட்டில் செஞ்ச கூட ஒரு லெக்சரர் ஆக முடியும். ஓகே, நம்ம காலேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி ட்ரைனிங் கிட்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ட்ரைனிங் கிட்ஸ் வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் கிட்டும் 13 ட்ரைனிங் கிட் வச்சுருக்கோம். இந்த 13 ட்ரைனிங் கிட்ஸ் யார்னா, 25 ஸ்டூடெண்ட்ஸ் 2 வந்து இந்த ட்ரைனிங் கிட்ஸ் யூஸ் பண்ணி தான் படிப்பாங்க. இந்த ட்ரைனிங் கிட்டில் வந்து ஏறக்குறைய ஒரு 20 எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து இந்த ட்ரைனிங் கிட்லாம் படிப்பாங்க. அதே சமயத்தில் முதல்ல நான் சொன்ன மாதிரி யான் டயட்டெக்னா, இந்த ட்ரைனிங் கிட்டும் நம்ம சொந்தமாகவே உற்பத்தி பண்ணுறோம். இந்த ட்ரைனிங் கிட்டை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கம்பெனி கூட வந்து நம்ம எம்ஓயு செஞ்சு வச்சுருக்கிறோம். அண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெளியாகிறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வெளியாகணுன்னே அவங்க வேலை வாய்ப்பும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் படிப்பை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டர் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சொந்தமாக ஒரு ஃபுட்சால் அரங்கம் இருக்குது, 4 கோர்ட் வச்சுருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் ஃபுட்சால் ஆக்டிவிட்டி, அப்புறம் பிளட் டொனேஷன், ஸ்டூடெண்ட்ஸை மற்ற விஷயத்துக்கும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஒரு மால் என்வாயர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே சுற்றி நம்மளுக்கு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நைட் டைமில் அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் அக்ரி பண்ணாங்கன்னா, பார்ட் டைமில் அவங்க வந்து வேலை வாய்ப்பும் செய்கிறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் சேமிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இந்தியன்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் எஸ்பிஎம் ரிசல்ட்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் வந்து நம்மளை நாடலாம். ஸோ நம்மளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த தொழிலை படித்து நீங்கள் மெக்காட்ரானிக்ஸ் டெக்னீஷியனாக நீங்கள் போய் ஒரு வேலையில் போய் சேரலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நல்ல முறையா வந்து நம்ம கால் பண்ணுங்க. நன்றி. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0, அதாவது IR 4.0 சொல்லுவாங்க. மனிதன் மூளையை பயன்படுத்தி அவன் அப்கிரேட் பண்ணும்போது ஒரு லெவல்லேருந்து 2 லெவலுக்கு வந்தான். அந்த 2 லெவல் தான் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டுபிடிச்சான்.
அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கலேருந்து இன்னொரு லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து இப்போ வந்து ஸ்மார்ட் டெக் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம மாணவர்கள் நம்ம பிள்ளைங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலாக இருக்கிற காலேஜில் போய் இணைகிறாங்களா இல்லையா? உங்களுக்காக தயாரிட்டேன்.